வணக்கம்ங்க. இந்த எட்டு வழி சாலை வந்து எப்படி நிறுத்துறது, அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பல மீட்டிங் போயிருக்கேன் இப்போ எருமாபாளையத்தில். இன்னைக்கு இந்த பூலாவரி ஏரியாவுக்கு போக போறேன், பாப்பரெட்டிப்பட்டிக்கு போகணும், அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போகணும். எதிர்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு எல்லா இடத்துலயும். ஸோ என்ன பண்றது தான் பெரிய குஸ்டினா இருக்கு. நாங்கள் என்ன பண்ண முடியும் இந்த ப்ராஜெக்டை நிறுத்துறதுக்கு? விவசாய மக்கள் மத்தியில் அங்கே இருக்கிற வாழ்கிற மக்கள் சின்ன சின்ன தொழிற்சாலை வச்சுருக்காங்க, எஸ்பெஷலி இந்த கைத்தறியெல்லாம் வச்சுருக்காங்க, நெசவு வச்சுருக்காங்க, ஆடு மாடு கோழி எல்லாமே பாதிக்குது. மலைகள் மலைப்பகுதி பாதிக்குது. மலையிலேருந்து டனல் எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்படி நிறுத்துறது? ஸ்பெசிஃபிக்காக இருப்போம், ரொம்ப இங்கிங்கே போகாமல், இபிஎஸ் ஓபிஎஸ் திட்டாமல், நரேந்திர மோடி கார்பரேட்டுக்காக வராங்க இதெல்லாம் வேண்டாம். எப்படி நிறுத்துறது? வன்முறை கையில் எடுக்க மாட்டோம். போராட்டத்தில் கண்டிப்பாக ஜெயிக்கிறோம், ஆனால் வன்முறை எடுக்க மாட்டோம். சில பேர் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் சர்வேக்கு வராங்கன்னா நான் சொன்ன சர்வேக்கு வந்தால் நிறுத்துங்க. யார் சர்வேக்கு வந்தாலும் புள்ள புட்டி எல்லாத்தையும் கூட்டு வந்து நிறுத்துங்க அவங்கள. ஆனால் பெண்கள் சொன்னாங்க தொடப்பு தச்சு அடிப்போன்ட்டு, அடிக்காதீங்க வேண்டாம். சில இளைஞர் சொன்னாங்க, ஆனால் பீந்துட்டு பானையில் பீந்துட்டு எடுத்து அந்த பானையை உடச்சு விட்ருவோம் அவங்க வண்டி மேலே, பார்த்து நாரி விட்டுருலாம் நான், வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பண்ணாதீங்க. இன்னொருத்தர் கேட்டார், ஆனால் போலீஸ்கார வருவான் லட்டி சார்ஜ் பண்ணுவான். அதுக்கு இன்னொருத்தன் சொன்னான், லட்டி சார்ஜ் பண்ணானா மிளகாத்தூள் எடுத்து அடிச்சு விடுவோம்டா, நம்ம கண்ணாடி போட்டுக்கோ முதலே. இதெல்லாம் வன்முறைக்கெல்லாம் வேண்டாங்க, நம்மளுக்கு வேண்டாம். இது சூடான எண்ணெய் ஊற்றுறது, அங்கங்கே தோட்டத்தில் குழி என்ன நம்ம இடத்துக்கு வரான்ல, ஆனால் குழி பறிச்சு வச்சுருவோம்னா அதில் மேலே தென்னை மட்டையை போட்டுருவோம், நம்மளுக்கு தெரியும் அவங்க ஊட்டும் நான் உள்ள முள்ளெல்லாம் வச்சிடலாம் உள்ள. இதெல்லாம் பண்ண வேண்டாங்க, இது அவ்வளோ இவ்வளோ அவசியம் இல்லை, பண்ணவும் கூடாது. வன்முறையை கையாளணும்னா அவன் சிஆர்பிஎஃப்ஐ கொண்டு வருவாங்குவான், இதை கொண்டு வருவாங்குவான். ஆனால் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இப்போது அப்ளிகேஷன் ஸ்டேஜில் இருக்குது. அரசாங்கம் ஒரு விஷயம் பண்ணியிருக்கு, 15 மாதத்தில் நான் முடிச்சுருவேங்க நான் ப்ராஜெக்டை. இப்போது அப்ளிகேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஸ்டேஜில் இருக்கிறத வந்து ரொம்ப அவசரப்பட்டு உண்ணாவிரதம் இதெல்லாம் இறங்கிடாதீங்க, இப்போதைக்கு தேவையில்லை. போராட்டம் வலுப்படுத்துவோம். நம்ம ஒருங்கிணைக்கிற வேலை இருக்குது, நீங்கள் பல்வேறு அமைப்பு வேலை செய்யுங்க, ஒருங்கிணைக்கிங்க மக்களை தொடர்ந்து. இப்போ உத்தமச்சோளபுரத்துலேருந்து நாளிக்கல்பட்டி வரைக்கும், நலவரப்பட்டியிலிருந்து சன்னியாசி குண்டு வரைக்கும், எங்கள் சேலத்தோட ரூட் சொல்கிறேன், இந்த சின்ன சின்ன கிராமம் எல்லாம் பாதிக்குது. இது எல்லாமே வந்து மக்களோட கான்டாக்டு வாட்ஸ்அப்பில் வாங்கிறது, இது ரெடி ஆகிடுங்க முதல்ல. ரெண்டாவது, சர்வே வரும்போது சர்வே பண்ண வந்தாலோ அளக்க வந்தாலோ கண்டிப்பாக விடாதீங்க, எக்காணத்து கூடக்கூடாது. எந்த ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் வந்தாலும் மக்கள்கிட்ட கேட்டு அந்த ப்ராஜெக்டை கொண்டு வரணும். நீங்கள் தயவு செய்து எங்ககிட்ட கேட்கல, இது வரைக்கும் கேட்கல, எங்ககிட்ட ஆலோசனை கேட்கல, அதனால் ஃபஸ்ட்டு கிளம்பு, ஆலோசனை கூட்டம் நடத்து, அப்புறம் வா. ஆனால் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் இதில் வராது, ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் தான் பாதிக்குது ஃபுல்லாக. சரி பரவாயில்ல, ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் எல்லாம் அற்புதமான மலை. இப்போது இதில் ரொம்ப முக்கியமானது வந்து, ஒன்று நம்ம சர்வே பண்ண விட மாட்டோம், ரெண்டாவதுங்க தகவலுரிமை சட்டத்தில் ரொம்ப தெளிவாக யூஸ் பண்ணுங்க, அற்புதமாக யூஸ் பண்ணுங்க. இன்டர்நெட்டில் நித்தி என்னோட ஃப்ரெண்ட் வந்து environmentclearance.nic.in போனீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸும் இருக்கு. அதில் பல பொய் பேசுவாங்க, அந்த ஒரு பொய்யை கண்டுபிடிச்சி ஒரு ஒஃபிஷியலை கொக்கி போடுவோம், ஒரு ஒருத்தனை உள்ளே இழுப்போம், இது நம்ம வேலை செய்வோம். ஸோ தகவல் உரிமை சட்டத்தை வலுப்படுத்துங்க. கிராம சபா கூட்டத்தை வந்துங்க, நம்மளுக்கு மரியாதை இருக்குது கிராம சபா மேலே, நம்ம கூடணும், கூடி நம்ம ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவோம், தப்பு கிடையாது. ஆனால் அதனால் தீர்வு கிடைக்குமா நம்மளுக்கு தெரியாது, அரசு அதிகாரிங்க அதில் ரவை கூட மதிக்க மாட்டாங்க, அதனால் அதை நம்ம விட்டுறலாம். ஸோ ஆர்டிஐ போடுறோம், உன்ன இறங்கினோம், கூடுறோம், சர்வே பண்ண விடுறதில்ல. தொடர்ந்து மீட்டிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிங்க உங்கள் ஊரில், வாரம் ஒரு நாள் முக்கியமான கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் கூடுங்க, அடுத்தடுத்த ஊரில் இருந்து மக்களை கூப்பிடுங்க. இப்போ நாங்கள் சேலத்தில் மீட்டிங் போடுறோன்னா, நான் இப்போ திருவண்ணாமலைக்கு இன்விடேஷன் அனுப்ப போகிறேன், ஹரூருக்கு இன்விடேஷன் அனுப்ப போகிறேன், தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் வருது, அவங்கள வந்து கூப்பிடுங்க. ஸோ நம்ம பண்ணுறது வந்து அவங்களுக்கு தெரியட்டும், அவங்களும் மீட்டிங் போடும்போது நம்மளை கூப்பிட்டோம், நம்மளும் இங்கேருந்து போகலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை, நம்ம எடுத்து செய்ய வேண்டியது. வாரம் ஆனால் மீட்டிங் போடணும்,
டிஸ்ட்ரிக்ட் லெவல் மீட்டிங் 15 நாள் ஒரு தாட்டி போட்டுடலாம். வாரம் ஆனால் கிராம கூட்டம் 15 நாள் ஒரு தாட்டி, டிஸ்ட்ரிக்ட் லெவல் கூட்டம் கூப்பிடுங்க, பல்வேறு அமைப்பு வரட்டும், எல்லாமே சேர்ந்து வரட்டும், ரொம்ப அற்புதமாக அந்த மீட்டிங் நடத்துவோம். ஸோ தட் தகவல் பரிமாற்றமாகும், நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் தெரிஞ்சு போயிடும். ஒட்டுக்கா எந்த ஆக்ஷன் இருந்தாலும் ஒட்டுக்கா எடுத்து பண்ணுவோம். ஒரு 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 டிஸ்ட்ரிக்டில் ஒட்டுக்கா ஒரு ஒரு ஆக்ஷனை வந்து ஒரே நாளில் எடுத்து செய்வோம். உறுதியாக இந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்துருச்சுன்னா தமிழ்நாடு இதோட பெரிய அபாயம் இல்லை, இதோட பெரிய கொலை நடக்காது தமிழ்நாட்டில். ஸோ அதனால் நம்பர் ஒன், ப்ளீஸ் சர்வே பண்ண உடவே விடாதீங்க, எக்கானத்துக்கும் ஸ்டாப் பண்ணுங்க, ஃபிசிக்கலாக ஸ்டாப் பண்ணுங்க, வண்டி பின்னாடி உட்காந்துருங்க. நம்பர் டூ, உங்களுக்குள்ளே இருக்கிற மீட்டிங்ஸ் ரெகுலர் ஆர்கனைஸ் பண்ணுங்க. மீட்டிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அந்த மீட்டிங்ஸில் ரெகுலராக பேசுவோம், என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தவங்களுக்கு தெரிவிங்க. ரொம்ப ஓப்பனாக பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் போடுங்க, ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஓப்பனாக இதை வந்து தெளிவுபடுத்துங்க விஷயத்தை. நாங்கள் இது தான் பண்ண போகிறோம்ட்டு நம்ம ஊடி ஒன்றி மறைக்கிற தேவையில்லை, சீக்ரெட்டாக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. போலீஸ்கிட்ட சொல்லியே பண்ணுவோம் எல்லாமே, எல்லா விஷயத்தையும். கலெக்டர் ஆஃபீஸில் போங்க, எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸ் போய் ப்ளீஸ் மனு பெட்டிஷன் போடாதீங்க. மனு பெட்டிஷன் போடுறதுக்கு நமக்கு பிச்சைக்காரங்க இல்லை. தகவல் உரிமை சட்டத்தை யூஸ் பண்ணுங்கள், கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணுங்கள், அதிகாரிங்க மேலே தயவு செய்து கம்ப்ளைண்ட்ஸை ஃபைல் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட்ஸை ரொம்ப உறுதியாக ஃபைல் பண்ணிவிட்டு ரொம்ப தெளிவாக பண்ணுங்கள். ஆனால் கம்ப்ளைண்ட்ஸ் எதுக்காக ஃபைல் பண்ணுறதுன்னா, நீங்கள் இந்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் .nic-ல போயிட்டு இல்லை அவங்க ஃபீசிபிலிட்டி ஸ்டடி அந்த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து தகவல் உரிமை சட்டத்தில் தகவல் வாங்கிட்டு அதில் கூலாக நிறையா பண்ணியிருப்பான், போய் நிறையா பேசியிருப்பான், இந்த அதிகாரிங்க மேலே கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணும். இப்போ இந்த கிராம சபா கூட்டத்தில் நிறையா கூட்டத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றலை, நலவரப்பட்டி கிராமத்தில் தீர்மான நேரத்தில் அந்த மக்கள் போகிறாங்க, போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போகிறாங்க கலெக்டர்கிட்ட. கலெக்டர் தான் இன்ஸ்பெக்டர் ஆஃப் பஞ்சாயத்து, அந்த அம்மாவுக்கு நல்லா எங்கள் சேலம் கலெக்டருக்கு நல்லாவே தெரியும், அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நடந்திருக்கணும். ஆனால் சட்டம் அப்படி சொல்லுது, அவங்ககிட்ட தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுன்ட்டு. அவங்க கம்ப்ளைண்ட்டை பார்க்கலனா அவங்க மேலே இன்னொரு கம்ப்ளைண்ட் போடுவோம். ஸோ தொடர்ந்து இந்த வேலை செய்யுங்க, தொடர்ந்து இந்த வேலை செய்யுங்க. கண்டிப்பாக அடியாளம் போராட்டங்கள் பண்ணுங்க, ஆனால் மக்களுக்கு இன்கன்வீனியன்ஸ் பண்ணாமல் பண்ணுங்க. ரோடு ரோக்கோஸு எனக்கு பிடிக்காது, உங்க பை சான்ஸ் ரொம்ப தீவிரமாக பண்ணோன்னா பண்ணிடுறீங்கன்னா அது எனக்கு ஆதரவு இல்லை. ஆனால் பிஏஎல் தயவு செய்து ஃபைல் பண்ணாதீங்க, யாருமே கோர்ட்டுக்கு போயிடாதீங்க. கோர்ட்டில் அட்டி உழுவோம், நம்மளுக்கு ரோட்டில் வந்து போராட முடியாது. இன்னும் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது, நம்ம ஃபுல்லாக வலுவாயிடலாம். அப்புறம் ஃபுல்லாக வலுவாயிட்டு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். ஆனால் அரசு அதிகாரிங்க ஒரு ஒரு போய் கண்டுபிடிச்சோம்னா அவங்க மேலே கிரிமினல் கேஸ் போடுறதுக்காக நம்ம கோர்ட்டுக்கு போவோம். நீ வந்து உன்னோட டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி பண்ணியிருக்க, நீ ஏமாற்ற பார்க்குற, எங்கள் உயிர் காயம் பண்ண பார்க்குற, இது நம்ம போய் எடுத்து போடுவோம். எஸ் யா, கலெக்டரை மீட் பண்ணால் பண்ணுங்க, போயிட்டு பாருங்க என்ன பண்ணுதுன்ட்டு. அந்த அம்மா சேலம் கலெக்டர் இஸ் கம்ப்ளீட்லி ஹோப்லெஸ், டெரிபிளி ஹோப்லெஸ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் யா.